உலகமே இப்போ உத்து கவனிக்கக்கூடிய ஒரு நிகழ்வு, ஒரு கப்பல்னால ஏற்பட்டிருக்க சுயஸ் கெனல் பிளாக்கேஜ். மார்ச் 23, 2021, எவர்கிரீன் கப்பல், ஒன் ஆஃப் த வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் கண்டெய்னர் ஷிப், மோசமான வானிலை பலத்த காற்று காரணமாக இந்த கப்பல் சுயஸ் கெனல் குறுக்கே மாட்டிக்கிட்டு சுயஸ் கெனலில் மிகப்பெரிய ஒரு பிளாக்கேஜ் ஏற்பட்டிருக்கு. இதனால் இந்த நிகழ்வு ஒரு குளோபல் நியூஸாக பார்க்கப்படுது. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சுயஸ் கெனலை பற்றி சில விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். சுயஸ் கெனல் உலகத்தில் இருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான சீ ட்ரேடிங் ரூட். 1869 மனிதர்களால் உருவாக்கப்பட்ட ரொம்ப முக்கியமான வழிபாதை இது தான். அதாவது ஏஷியாவையும் யூரோப்பையும் இணைக்கக்கூடிய ஷார்ட்டஸ்ட் டைரக்ட் சி ரூட் இது தான் இருக்குது. ஏன்னா இதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஏஷியாவிலேருந்து கப்பல் எல்லாமே சவுத் ஆஃப்ரிக்காவை சுற்றிக்கிட்டு தான் யூரோப்பில் அமெரிக்காவுக்கு போகணும். பட் இந்த சுயஸ் கெனல் மூலியமாக ஷார்ட்கட்டில் போயிட முடியும். இதனால் 9000 கிலோமீட்டர்ஸும் 2 வார கடல் பயணத்தையும் தவிர்க்க முடியுது. சுயஸ் கெனல் 193 கிலோமீட்டர் கொண்ட ஒரு குறுகிய பாதை. இது வழியாக தான் வந்து பார்த்திங்கன்னா 12% குளோபல் ட்ரேட் நடந்துகிட்டு இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரியாக 50 கப்பல்கள் இது வழியாக போயிட்டு வந்துகிட்டு இருக்கு. மார்ச் 23, 2021, 25 இந்தியன் குரூ மெம்பர்ஸோட சைனாலேருந்து நெதர்லாண்டுக்கு போயிட்டு இருந்த ஒரு பிரம்மாண்ட கண்டெய்னர் ஷிப் பலத்த காற்று காரணமாக இந்த சுயஸ் கெனல் குறுக்கே மாட்டிக்கிட்டதாக தகவல் வெளியிடப்பட்டுச்சு. உடனே பல டக் போட்ஸை பயன்படுத்தி இந்த கப்பலை திருப்பதற்கான முயற்சியை ஈடுபட்டாங்க. பட் அது அவ்வளோ ஈஸியான விஷயமா இல்லை. ஏன்னா இந்த கப்பல் பிரம்மாண்ட கப்பல். ஏன்னா இதோட சைஸ் என்ன பார்த்தீங்கன்னா 4 ஃபுட்பால் கிரவுண்ட் அளவுக்கு சைஸ். அதாவது இதோட லென்த் 400 மீட்டர், வித்து 60 மீட்டர், அண்ட் இதில் வந்து 20,000 கண்டெய்னர்ஸ் இருந்துச்சு. ஒட்டுமொத்தமாக இந்த கப்பலோட வெயிட்டு 2,20,000. உலகத்தோட பிஸியஸ்டான சி ரூட் இது தான். அங்கே ஒரு மிகப்பெரிய ஒரு பிளாக்கேஜ். இதனால் மிகப்பெரிய குளோபல் இம்பாக்ட். 6 நாள் அந்த கப்பல் அங்கே தான் இருக்குது. ஒரு நாளைக்கு சராசரி 50 கப்பல் போயிட்டு வர இந்த ரூட்டில் 2 முனையிலையும் கிட்டத்தட்ட 300 கப்பலோட போக்குவரத்து இப்போ அங்கே நிறுத்தப்பட்டிருக்கு. ஒரு நாளைக்கு $3 பில்லியன் அளவுக்கான கார்கோஸ் ட்ராவல் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த ரூட்டில் இப்போ கிட்டத்தட்ட $10 பில்லியன் அளவுக்கான பொருட்கள் சுயஸ் கெனலில் தேங்கி கிடக்குது. சுயஸ் கெனலில் மிகப்பெரிய ஒரு டிராஃபிக் ஜாம். இந்த பிளாக்கேஜ்னால ஏற்படக்கூடிய டிலேல ஒவ்வொரு 1 மணி நேரமும் கிட்டத்தட்ட $400 மில்லியன் அளவுக்கான ட்ரேடுக்கு இழப்பீடு ஏற்பட்டு இருக்கு. இந்த சுயஸ் கெனல் வழியாக தான் பல நாடுகளுக்கு க்ரூட் ஆயில் டிரான்ஸ்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு. இதனால இப்போ க்ரூட் ஆயிலோட ரேட் ஏறதுக்கான அபாயமும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. இந்தியாவிலேருந்து நார்த் அமெரிக்கா, சவுத் அமெரிக்கா, யூரோப்புக்கு கிட்டத்தட்ட இந்த வழியாக தான் $200 பில்லியன் அளவுக்கான எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட் நடந்துகிட்டு இருக்கு. பெட்ரோலியம் ப்ராடக்ட்ஸாக இருக்கட்டும், கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ், டெக்ஸ்டைல்ஸ், ஆட்டோமொபைல்ஸ் வந்து பல ட்ரேடிங் தான் நடந்துகிட்டு இருக்கு. இதனால இப்போ இந்தியாவில் இந்த கூட்ஸ் மேலே மிகப்பெரிய ஒரு தாக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு. கிட்டத்தட்ட 6 நாள் ஆயிடுச்சு. இந்த கப்பலில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ டக்போட்ஸை பயன்படுத்தி மூவ் பண்ண ட்ரை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரெண்டு பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா மணல் தோண்டி கப்பலை திருப்பத்துக்கான முயற்சியும் இருக்காங்க. இன்னொரு பக்கம் ஒரு யோசனையுமே முன் வச்சுருக்காங்க. அதாவது இந்த கப்பலில் இருக்கக்கூடிய கண்டெய்னர்ஸையும் ஃபியூலையும் அன்லோட் பண்ணி அந்த கப்பலோட வெயிட்டை கம்மி பண்ணி திருப்பிடலாம் அப்படின்ற ஒரு முயற்சியிலையும் இப்போ ஈடுபட போகிறதா சொல்லப்பட்டிருக்கு. பட் இந்த ப்ராசஸ் சில வாரங்கள் ஆகும். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய கப்பலை ரீரூட் பண்ணுறதுக்கான முயற்சியும் ஈடுபடுறாங்க. பட் அது கிட்டத்தட்ட ஆஃப்ரிக்கா சுற்றி போகக்கூடிய ரூட், 9000 கிலோமீட்டர், இன்னும் அடிஷ்னலாக 2 வார கடல் பயணம். இதனால் ஃபியூல் காஸ்ட்டும் அதிகமாக போகுது. டிலே ஆகிற ஒவ்வொரு நாளும் 1000 கோடி நஷ்டம் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் வந்து பார்த்தீங்கன்னா சில நாடுகளுக்கு போய் வேறு சென்ற கூட்ஸ் இன்னும் அங்கே போய் சேரலை. இதனால் மிகப்பெரிய ஒரு குளோபல் இம்பாக்ட் ஏற்பட்டுக்கிட்டு இருக்கு. இந்த டிராஃபிக்கில் இருக்கக்கூடிய கப்பலில் சில கப்பலில் க்ரூட் ஆயில் இருக்கலாம், எலக்ட்ரிக்கல் ஐட்டம்ஸ் இருக்கலாம், கன்சியூமர் கூட்ஸ் இருக்கலாம், இல்லை ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இருக்கலாம். ஃபுட் ப்ராடக்ட்ஸில் டிலே ஏற்படும் போது அந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ண முடியாமல் போகலாம், வேஸ்ட் ஆகலாம். அதாவது ஒரு நாட்டுக்கு போய் சேரபடி இந்த ஃபுட் ப்ராடக்ட்ஸ் வேஸ்ட் ஆச்சு அப்படின்னா அந்த நாட்டுக்கு உணவு பற்றாக்குறை கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது. போர்ட்லேருந்து இந்த கார்கோஸை கொண்டு போன லாரிஸ்க்கு அந்த கார்கோஸ் வந்திருக்காது, அந்த லாரிஸ்க்கு நஷ்டம் ஏற்படலாம். ஸ்டோர் பண்ணி வைக்க குடோன்ஸ்க்கு அந்த கார்கோஸ் வந்திருக்காது, அந்த குடோன்ஸ்க்கு நஷ்டம் ஏற்படலாம். அதனால தான் இது மிகப்பெரிய குளோபல் இம்பேக்டாக உருவாகிக்கிட்டு இருக்கு. அதனாலேயே தான் சில எக்ஸ்பர்ட்ஸ் இந்த நிகழ்வை குளோபல் ட்ரேடில் நடக்கிற ஹார்ட் அட்டாக்னு சொல்கிறாங்க. இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். சரவேன் சைனிங் ஆஃப்.